Hi friends, in this video, we will see fireless chutney. This chutney is வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு புளி காஷ்மீரி மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் புளி இந்த சைஸ் தான் இருக்கணும் இதுக்கு மேல சைஸ் பெருசா இருக்க கூடாது அதாவது வந்து சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு மட்டும் தான் புளி இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம தக்காளி பழத்தை கட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் கட் பண்ணும்போது இது மாதிரி சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர்ல இருக்கும் பாத்தீங்களா கொஞ்சம் காயா இருக்க மாதிரி அந்த பகுதி நம்ம கட் பண்ணிட்டு தான் நம்ம சட்னி அரைக்கணும் அதை எப்பயுமே நம்ம சமைக்கும் போது சேர்த்துக்க வேண்டாம் அதை எப்பயுமே கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம சேர்த்திருக்க பொருள் எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதாவது வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையுமே பச்சையாகவே சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம் கண்டிப்பாக பச்சை ஸ்மெல் இருக்கும் ஆனால் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காதான் இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தாளிப்பு தான் கரெக்டான தாளிப்பாக இருக்கும் அதாவது நம்ம எந்த அளவுக்கு தாளிப்பு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு இல்லை பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதே போல் நம்ம அரைக்கிறதும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா கண்டிப்பாக இல்லை பச்சை ஸ்மெல் வரும் எல்லாத்தையும் நம்ம தக்காளி பழம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது ஓரளவுக்கு ஒரு 80% டு 90% மட்டும் தான் மிக்ஸியில் அரைப்படணும் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும்தான் அரைக்கணும் இதுக்கு மேலே நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது அளவு சட்னி அரைச்சாச்சு நம்ம நம்ம சட்னிக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துக்கலாம் பேன் சூடாயிருச்சு பேன் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் வாசனை கொடுக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே தான் 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து 2 நாளாக வெடிச்சு உளுந்த மறுப்பு ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறம் தான் 1 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் வரமிளகா ஓரளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமேலே நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் அதாவது 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வாசனைக்கு இந்த பெருங்காயத்தூள் தான் சட்னியோடைய அந்த பச்சை ஸ்மெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நல்லா வாசனையை கொடுக்கும் பெருங்காயத்தூள் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமேலே பெருங்காயத்தூள் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிப்பு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் நான் தாளிப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சட்னி எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இது ஏன்னா அந்த சட்னிக்கு கலரே வந்து நம்ம காஷ்மீர் மிளகாயும் தக்காளி தான் சேர்த்துருக்கோம் இது ரெண்டு தான் நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு நீங்கள் சட்னி ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் விட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும் அதே போல் நம்ம தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி நல்லா இந்த ரெட்டிஷாக ஒரு கலர் நல்லா கிடைக்கும் எண்ணெய் நல்லா சட்னிக்குள்ள நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோ சட்னி நல்லா டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு பச்சையவே நம்ம இந்த சட்னி அரைச்சிருக்கோம் ஆனால் பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு இந்த சட்னி இருக்கணும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த தாளிப்பு தான் இது மாதிரி நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இது மாதிரியான சட்னி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆள் கொடுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க